நாங்கள் இன்னைக்கு சந்தித்து நாங்கள் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழு பேரும் வந்திருந்தவர்கள். நாங்கள் கூடி தற்போதைய நிலைமைகள் சம்பந்தமாக மிகவும் விரிவாகவும் ஆழமாகவும் சுதந்திரமாகவும் கலந்துரையாடினோம். ஜெனீவா நகரில் தற்போது நடைபெறுகின்ற மனித உரிமை பேரவை கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற பல நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் இதுவரையில் எங்களால் எடுக்கப்பட வேண்டிய முயற்சிகள் சம்பந்தமாகவும் தொடர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டிய விதங்களை பற்றியும் நாங்கள் விரிவாக பேசினோம். அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் நலன் கருதி அவர்கள் சார்பாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம். மிகவும் சிநேகபூர்வமாக கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் இந்த பின்னர்தான் முடிவடைந்தது. சாதாரண வேறு பல விடயங்களை பற்றியும் பேசினோம். அதே சமயத்தில் இந்த ஜெனீவா கூட்டத்திற்கு நேரடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொண்டிருக்கலாம் என்கிறது தொடர்பாக உங்களுக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த ஒரு கருத்து மாறுபாடு இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா? அது தொடர்பாக என்ன பேசுகிறீர்கள்? ஒவ்வொரு தினம் தாங்கள் கூற வேண்டிய கருத்துக்களை மிகவும் சுதந்திரமாக முழுமையாக கூறினார்கள். நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி, எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இருந்ததாக நான் கூற மாட்டேன். ஆனால் அந்த 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 வேறுபாடுகளை தீர்த்து வைத்து எமது மக்கள் சார்பாக தொடர்ந்து செயல்பட வேண்டியது எமது கடமை. அந்த கடமையில் நாங்கள் தவற மாட்டோம். எங்களுக்கு போதிய அனுபவம் இருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக எவராலும் எங்களை குழப்ப முடியாது. அதை நான் தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றேன். எவராலும் எங்களை குழப்ப முடியாது. குழப்புவதற்கு எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் நாங்கள் குழம்ப மாட்டோம். இல்ல, மத்தவங்க குழப்பறத பத்தி இல்ல, நான் கேக்குறது இல்ல, எங்களுக்குள்ளேயும் குழப்பம் இல்ல, எங்களுக்குள்ளையும் குழப்பங்கள் இல்ல, ஊரகங்கள்ல குழப்பம் இருக்கலாம், எங்களுக்குள்ள குழப்பம் இல்ல. நான் குழுவி சொன்னேன், இன்றைக்கு நாங்கள் எடுத்த முடிவுகள் ஏகமனதாக ஒரு விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் எங்கள் மக்கள் சார்பாக எல்லா கருமங்களிலும் நாங்கள் செயல்படுவதற்கு தொடர்ந்து எங்களுடைய மக்களை எங்கள் மீது தங்களுடைய நம்பிக்கையை வைக்கும்படியா நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதனுடைய குழப்பத்தை எவரும் உண்டாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நடைபெறாது. இந்த ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுகள் உங்களுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கிறதா? அதை பற்றி நான் கூற விரும்பவில்லை. அதை பற்றி நான் இப்போ கூற முடியாது. அதுபடியும் சம்பந்தமாக நாங்கள் எடுக்க வேண்டிய சகல முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 47 நாடுகளுக்கும் தமிழ் மக்கள் சார்பில் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கி நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். வேறு பலருக்கும் கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அந்த விவரங்களை நான் இப்போ கூற விரும்பவில்லை. தொடர்ந்தும் முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே கூறப்படுகின்ற கருத்துகள், பேசப்படுகின்ற பேச்சுகள், அதற்கு எங்கள் மக்கள் சார்பாக கூற வேண்டிய பதில்களை நாங்கள் கொடுப்பதற்கு தற்போது தயாராக கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முயற்சிகள் மிகவும் தீவிரமாக தொடரும். நேற்றைய அந்த கடிதம், 40 நாடுகளுக்கும் அதிகமானவர்களுக்கு நேற்று நீங்கள் அனுப்பிய கடிதமானது, சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கருத்து மாறுபாட்டுக்கு பிறகு அவருடைய கருத்தையும் உள்வாங்கும் ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கலாம் என்கிற ஒரு கருத்து விமர்சனம். கனவு எல்லாம் கூட சிந்தனை, உங்களுடைய கற்பனை. அந்த கடிதம் இன்றைக்கு நாங்கள் அந்த கடிதம் இன்றைக்கு படித்து எங்களுடைய உறுப்பினர்கள் அந்த கடிதத்தை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். உறுப்பினர்கள் ஒரு ஆள் பவுனியாவில் இருப்பார், ஒரு ஆள் மன்னாளில் இருப்பார், ஒரு ஆள் அம்பாரில் இருப்பார், ஒரு ஆள் மட்டக்கிழப்பில் இருப்பார். கடிதம் எழுதுகிற பொழுது 3-4 பேர் தான் இருந்து எழுதுவோம். பிறகு எல்லாருடையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம். கற்பனையில் உங்களுடைய கனவின் அடிப்படையில் வித்தியாசங்களை ஏற்படுத்த பார்க்காதீங்கோ. இல்ல இல்ல, எங்களுக்குடைய நோக்கம் அதுவல்ல. அவருடைய மாறுபட்ட கருத்தை உங்ககிட்ட சொல்லி உங்க பதில் வாங்குறதா? மாறுபட்ட கருத்து இன்றைக்கு இருக்கே இல்ல, அவர் எங்களோட பேசினார், நாங்கள் அது எல்லாத்தையும் பார்த்து அதுல விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. நாங்கள் எங்கட மக்களுக்காக நாங்கள் செயல்படுகின்றோம். ஏன் நீங்கள் எங்களை குழப்ப பாக்குறீங்கள்? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன் இல்லாத பிளவுகளை ஏற்படுத்த பாக்குறீங்கள்? இல்ல இல்ல, தயவு செய்து நாங்க பிளவை ஏற்படுத்துறது எங்க நோக்கமும் இல்ல. உங்களுக்கு செய்திகள் நீங்கள் செய்திய செய்ய போடுங்க, கேளுங்கோ, பதில் நாங்கள் சொல்றோம். ஆனால் தேள்வியற்ற குழப்பங்களை நீங்கள் எங்களை குழப்ப மாட்டீங்கள். பாமர மக்களைத்தான் குழப்புவீங்கள். பாமர மக்களை குழப்பி அந்த மக்களுக்கு தேள்வி இல்லாத தீவிரத்தை கொடுப்பீங்கள். அந்த கர்மத்தில் ஈடுபடாதீங்க. தயவு செய்து நான் மிகவும் மண்டாட்டமாக கேட்டுக்கொள்கின்றேன். எங்களை மக்கள் மிகவும் தீவிரங்கள் மத்தியில் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு நிம்மதி வேணும். அதை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். எங்களுடன் ஒத்துழையுங்கள். இந்த
இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற அங்கத்தவர்களுடனான சந்திப்பு நடைபெற்றது. முழு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள். இதில் முக்கியமாக ஜெனீவா கூட்டத்தொடர் தொடர்பாகவும் இன்றிருக்கக்கூடிய நிலைமைகள், ஐ மீன் சர்வதேச நிலவரங்கள், இந்து பிராந்திய நிலவரங்கள் போன்ற பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் இந்த கூட்டம் தொடர்பாகவும் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், விமர்சனங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. ஆகவே இந்த விடயங்கள் தான் முக்கியமாக இன்று நடைபெற்றது. இன்னொரு மிக நீண்ட நேரம், ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சென்ற முறை தமிழிசையிடம் பேசிய பொழுது இந்த விஷயத்தில், ஜெனீவா கூட்டத்தொடரில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேரில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறது தொடர்பில் உங்களுக்கும் சுமந்திரன் மற்றும் சம்பந்தருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் பற்றி கூறியிருந்தீர்கள். அது குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா? ஆமா, அந்த விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. நான் மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கக்கூடிய, இது தொடர்பாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் சம்பந்தமாக எல்லோருமே சுதந்திரமாக பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. ஆகவே நீங்கள் கூறிய விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. நான் உங்களுக்கு அன்றைய பிபிசிக்கு கொடுத்த அந்த நேர்கால அந்த செய்தியில் நான் குறிப்பிட்டிருந்தேன், இது தொடர்பாக நாங்கள் கலந்து பேசவில்லை என்றும், அங்கு இருவர் எடுத்த முடிவு என்ற அடிப்படையில் நான் அதனை கூறியிருந்தேன். இன்றும் நான் இந்த கருத்துடன் உடன்பட்டு போகின்றேன். இந்த விடயங்கள் இன்றைக்கு பேசப்பட்டது. ஆகவே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் என்னவென்றால், இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜெனீவாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயம் என்பது முழுக்க முழுக்க ஒரு டிப்ளமேட்டிக், ஒரு ராஜதந்திர ரீதியிலான பல விஷயங்கள் உள்ளடங்கியது. அந்த வகையில் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குழுவினரே இந்த விடயங்களை கையாண்டு வந்திருக்கின்றனர். அவ்வப்பொழுது அதில் நானும் இருந்திருக்கிறேன் என்பதும் உண்மை. சில சமயங்களில் ஏனைய காரியங்கள், ஏனைய விடயங்களால் நான் அதில் இல்லாமல் இருந்திருக்கிறேன் என்பதும் ஒரு விடயம். இன்று அந்த விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் தொடர்பாக, ஏற்கனவே என்னென்ன விடயங்கள், என்னென்ன முடிவுகள் எடுத்து செயற்பட்டு வருகின்றோம் என்பது தொடர்பாகவும், எதிர்காலத்தில் நாங்கள் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவதானித்து எப்படி செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் போன்ற விஷயங்கள் பலதும் பேசப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் கூறியது போன்று எல்லா விஷயமும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள, மக்கள் மத்தியில் இருந்து வரக்கூடிய அபிப்பிராயங்கள், விமர்சனங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. ஏனென்றால் மக்களுக்கு நியாயமான கருத்துக்கள் சென்றடையவில்லை என்பது முக்கியமான காரணம். அந்த விடயமும் அங்கு பலராலும் தெளிவாக சொல்லப்பட்டது. ஆகவே இவையெல்லாம் நமது பேச்சில் கருத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட விடயங்கள். இந்த சந்திப்பு, இந்த கூட்டத்தின் முடிவில் உங்களுக்கு இருந்த தயக்கங்கள், உங்களுக்கு இருந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் கிடைத்து விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? 100% எங்களது முழுமையான விமர்சனங்களுக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் கூட, நிச்சயமாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ரீதியில் செயற்படுவதற்கும், தமிழ் மக்களினுடைய இன பிரச்சனைக்கான தீர்வை முன் நகர்த்தி செல்வதற்கும், அதற்கான வகையில் பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்றங்கள் மிக பூரணமாக சுதந்திரமாக நடைபெற்றிருக்கின்றது. பல பேருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கின்றது. ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமலும் போயிருக்கலாம். ஆகவே நிச்சயமாக நாங்கள் தமிழ் மக்களுடைய நலன்கள் கருதி இணைந்து செயற்படுவது என்பதில் எந்தவித தயக்கமும் இல்லாத ஒருமித்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜெனீவா கூட்டம் தொடர்பான விஷயத்தில் உட்பட ஆமா, நீங்கள் சில விஷயங்களில் இன்னமும் உடன்பாடு ஏற்படவில்லை அல்லது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கவில்லை என்றீர்கள். என்ன விடயங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை? எல்லா கேள்விகளுக்கும், ஓரிரு கேள்விகளுக்கும் முழுமையான பதில் கிடைக்கவில்லை என்று நான் சொன்னேன். ஆனால் பல பேருடைய பல கேள்விகளுக்கு அதில் பதில் கிடைத்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது, கிடைக்கவில்லை என்பது நிச்சயமாக மீண்டும் அது ஒரு ஆரோக்கியமற்ற நிலைமைகளை உருவாக்குவதற்கு சில சமயம் சென்று விடலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களினுடைய ஒரு முழுமையான அதிகாரங்களை, உரிமைகளை பெற்றுக் கொள்வதன் அடிப்படையில் கூட்டாக தொடர்ந்து செயற்படுவதற்கான ஒரு ஆரோக்கியமான சூழலை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஜெனீவா விடயங்கள் தொடர்பாகவும், அதனை மிக திறம்பட கொண்டு நடத்துவது தொடர்பாகவும் கூட நாங்கள் பல்வேறுபட்ட அணுகுமுறைகளையும் வகுத்திருக்கின்றோம் என்பதை மாத்திரம்தான் நான் கூறிக்கொள்ள முடியும். ஜெனீவாவில் நடந்து வரும் விஷயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நிறைவை தரும் வகையில் அந்த ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் சென்று கொண்டிருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? 100% நாங்கள் அவ்வாறு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நாளாந்தம் நிலைமைகள் மாறிக்கொண்டு வருகின்றன. சில சமயங்களில் சாதகமாக இருப்பது போன்ற சூழல் இருக்கின்றது, சில சமயங்களில் பாதகமான சூழல் இருப்பது போல் தோன்றுகின்றது. சில சமயங்களில் பேச்சுக்கள் ஒத்திவைக்கப்படுகின்றன, சில சமயங்களில் பேச்சுகள் வருகின்றன. ஆகவே உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், ஜெனீவா கூட்டத்தொடர் என்பது நாளாந்தம் பல விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. அதனை நாங்கள் அவதானித்து வருகின்றோம். சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் நாங்கள் தொடர்பில் இருந்து வருகின்றோம். ஆகவே அது தொடர்பான கூற வேண்டிய கருத்துக்களை கூறக்கூடியவர்களுக்கு கூறியும் வருகின்றோம். இது தொடர்பாக நாங்கள் மிக அவதானத்துடன் செயற்பட்டு வருகின்றோம் என்பது மாத்திரமல்ல, அதை சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்கின்றோம். ஆனால் நிச்சயமாக ஜெனீவா கூட்டத்தொடர் என்பது 100%
விதம் சாதகமாகத்தான் முடிய வேண்டும் என்றதும் அல்ல. அதுல என்ன விதமான முடிவுகளும் வரலாம், நாங்கள் என்ன விதமான முடிவுகளையும் எதிர்நோக்க தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இயன்ற வரையில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாக்குவதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். எல்எல்ஆர்சின்னு சொல்லப்படுகிற ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட படிப்பினைகள் மற்றும் கற்ற பாடங்களுக்கான குழுவின் அறிக்கை இலங்கை அரசிடம் அளிக்கப்பட்ட போது அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிட்டத்தட்ட முற்றாக நிராகரித்தது. அது வந்து எந்த தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வையும் முன்வைக்காத ஒரு குழுவின் அறிக்கை அப்படின்னு சொல்லி நீங்க நிராகரிச்சிருந்தீங்க. ஆனா இப்போ ஜெனீவா கூட்டத்துல போற போக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லா கிட்டத்தட்ட அமெரிக்காவிலிருந்து மற்ற நாடுகளும் அந்த அறிக்கையின் பரிந்துரைகளை இலங்கை அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே நீங்க இலங்கை அரசு கிட்ட அந்த அறிக்கை கொடுக்கப்பட்ட போது அதை நிராகரித்த நீங்கள், அதை நிறைவேற்றினா போறோம் அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவுல ஒரு ஐநா மன்றத்துல சொல்ல போற ஒரு தீர்மானத்திற்காக இவ்வளவு சண்டை போடுவது, அது ஒரு மாதிரி கிராமப்புறங்கள்ல சொல்ற மலையை கொல்லி எளிய பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா பாக்கல. அது ஒரு தவறான கருத்து என்று நான் நினைக்கின்றேன். எல்எல்ஆர்சி விடயங்களை முழுமையாக அமுல்படுத்துவதனூடாக தமிழ் மக்களுடைய முழுமையான பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நாங்கள் கருதவில்லை. ஆனால் எல்எல்ஆர்சி அறிக்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக நீங்கள் இராணுவத்தினை வெளியேற்றுவது, சிங்கள செட்டில்மெண்ட்ஸை கொண்டு வராமல் செய்வது போன்ற பல விடயங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கின்றது. இன பிரச்சனை தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கும் அதில் ஒரு சில வழிவகைகள் இருக்கின்றது. அது முழுமையான என்று நான் சொல்ல மாட்டேன். ஆகவே எல்எல்ஆர்சி அறிக்கையினுடைய அறிக்கையை நடைமுறைப்படுத்துவது என்பது முழுமையான இலங்கை தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழி என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அறிக்கையை குறைந்தபட்சம் நடைமுறைப்படுத்த சொல்லி ஒரு தீர்மானம் வருவதானது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு இன்வால்மெண்ட், அதனை அடிப்படையில் கொண்டு வரும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய விஷயம். அந்த இன்வால்மெண்ட் என்பது படிப்படியாக நாங்கள் நம்புகின்றோம். அது எல்லா வெறுமனே இந்த நான் கூறிய விடயங்கள் மாத்திரம் இல்லாமல் பொறுப்பு கூறுகின்ற தன்மை, ஏற்கனவே நடந்து முடிந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், காணாமல் போன மக்கள், கொல்லப்பட்ட மக்கள் தொடர்பான பொறுப்பு கூறுதல் உட்பட தமிழ் மக்களினுடைய இன பிரச்சனைக்கான தீர்வு போன்ற பல விடயங்களுக்கு அது வழிவகுக்கும் என்ற ஒரு எண்ணப்பாடுதான் எமக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இந்த தீர்மானம் என்பது நாங்கள் அது முழுமையாக எங்களுக்கு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வாக அது இல்லாத பொழுதும் கூட அந்த ரெசொல்யூஷன் என்பது, ஆனாலும் கூட முழுக்க முழுக்க அது எங்களுடைய கையில் இல்லை என்பதும், ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போன்று இது வருவது என்பது நிச்சயமாக அடிப்படையில் அது ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கத்தை சிந்திக்க வைப்பதற்கு என்னன்னு சொல்ல போனால் இலங்கையினுடைய புத்திஜீவிகளையும் கூட ஒரு உருப்படியான தீர்வுக்காக அவர்களை சிந்திக்க வைப்பதற்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கலாம், இது ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். அந்த 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 யுஎன்னுடைய இன்வால்மெண்ட் தேவை இருக்கின்றதான் இதனுடைய அடிப்படையான விடயம்.